ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காக்டெயில் பேர்டோட டைப்ஸ், அதோட பிஹேவியர், அதோட ப்ரீடிங் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா காக்டெயிலோட டைப்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ காக்டெயில்ஸ் வந்து ஒரு 5 or 6 டைப்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காக்டெயிலே பேசிக்கான வெரைட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரே காக்டெயில் தான். கிரே காக்டெயில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து உடம்பு ஃபுல்லாமே வந்து கிரே கலராக தான் இருக்கும். அதே மாதிரி அதில் சீக்கில் உள்ள பேச்சஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ரெட் கலராக இருக்கும். ஹெட்டு வந்து எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா வந்து ஒரு அரவுண்டு 1800லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். அது அந்த பேடோட கண்டிஷனை பொறுத்து வந்து அதோட வெரைட்டி வந்து அதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து லூட்டினோ காக்டெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லூட்டினோ எடுத்துக்கிட்டோம்னா வந்து உடம்பு ஃபுல்லாமே வந்து எல்லோயிஷாக தான் இருக்கும். எக்ஸப்ட் சீக்கு, சீக்கில் வந்து ரெட் பேச்சஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க நிறையா பேர். இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து சீக் வந்து டார்க் ரெட்டாக இருந்துச்சுன்னா வந்து அது வந்து மேல்னு சொல்லுவாங்க. அதேமாரி மைல்டு கலராக இருந்தாலும் வந்து அது வந்து ஃபீமேல் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காக்டெயில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து காக்டெயில் பெய்டு காக்டெயில்னு சொல்லுவாங்க. ஸோ பெய்டு காக்டெயில்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரெண்டுமே மிக்சடாக இருக்கும். அதாவது கிரே காக்டெயிலும் லூட்டினோ காக்டெயிலும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு ப்ரீடிங் கொடுத்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து கம்பேர்ட் டு கிரே அண்டு லூட்டினோ இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அரவுண்டு ஒரு 2500 கிட்ட இருக்கும். ஸோ இப்போ நார்மலாகவே வந்து பெட் ஷாப்லலாம் போய் கேட்டிங்கன்னா வந்து அரவுண்டு 2-5 கிட்டே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காக்டெயிலில் வந்து நெக்ஸ்ட்டு வெரைட்டின்னு வந்து பார்த்தோம்னா வந்து அல்பினோ காக்டெயில்னு சொல்லுவாங்க. காக்டெயிலே வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ். இப்போதைக்கு உள்ள பெட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா வந்து காக்டெயிலில் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த அல்பினோ காக்டெயில் தான். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக தாங்க இருக்கும். இதில் மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஸோ இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் வாங்க போகிற செல்லர் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்காரான்னு கேட்டு வந்து போய் வாங்குங்க. பேப்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ரிப்போர்ட்லேயே வந்து எல்லாம் வந்துடும். இது வந்து பேர்டு வந்து மேலா ஃபீமேலா அது மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி காக்டெயிலோட ப்ரீடிங் பிஹேவியரை பற்றி வந்து ஃபஸ்ட் பார்ப்போம். காக்டெயில் வந்து மேல் ஃபீமேல் ப்ரீட் ஆச்சுன்னா வந்து ஒரு 5x கிட்டே லே பண்ணுவோம். 5x கிட்டே லே பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 to 4 வந்து ஹேட்ச் ஆகும். அது வந்து நம்ம வந்து கொடுக்குற அக்காமடேஷனை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் வந்து ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து காக்டெயில் பற்றி பிஹேவியர் வந்து பார்ப்போம். காக்டெயிலோட பிஹேவியர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நல்ல டேமிங் பேர்டு தான். ஸோ இதை வந்து சிக்கிலேயே எடுத்து நல்லா டேம் பண்ணி நல்லா வளர்க்கலாம். நம்ம வளர்க்குறவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நல்ல சவுண்டி பேர்டாகவும் இருக்கும். இது வந்து எப்பயுமே இருக்கிற இடத்த சுற்றி நல்லா சவுண்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கம்பேர்ட் டு லவ் பேர்ட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்ல சவுண்டு கொடுத்துக்கிட்டு நல்ல என்விரான்மெண்ட்டை, சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டை ரொம்ப செரிசிங்காக வச்சுருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் எல்லோரும். இதோட மேல் வெரைட்டி தான் இதில் வந்து ரொம்ப சவுண்டாக க்ரியேட் பண்ணும். எதுக்காகனா வந்து ஃபீமேலை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேல் வெரைட்டி வந்து ரொம்ப சவுண்டு விட்டு நாய்ஸியாக வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து மேல் வெரைட்டி வந்து டான்ஸ் ஆடும், பர்டிகுலர் டான்ஸ் ஆடி ஃபீமேலை வந்து ப்ரீடிங்க்கு வந்து இன்வைட் பண்ணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.